ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த லாக்டவுன் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் நடக்கிறதில்ல, ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறதில்ல, ஒரு பிறந்தநாள் விழா நடக்கிறதில்ல, எங்கே பார்த்தாலும் லாக்டவுன் லாக்டவுன் லாக்டவுன். மாஸ்க்கை ஒன்று போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதா இருக்குது. வருத்தம் எனக்கு புரியுது. அதாவது வந்து கல்யாணம் காது குத்தி எதுவுமே நடக்காதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து கூடிய விரைவில் அதெல்லாம் திறந்துருவாங்க. திறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் உறவினர்களோட வந்து அடிச்சுக்காமல் சாப்பிட்ணும். வவ் வவ் இல்லை இல்லை, இங்கே மேக்ஸ் ஓ ஓ ஆ இல்லை இல்லை, ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிறீங்க மேக்ஸுக்கு குலைக்கிறதுக்கு, அதனால் அடிச்சுக்காமல் சாப்பிட்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குதறிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. பார்த்துங்க அடிச்சுக்காமல் சாப்பிடுங்கண்ணே. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சைடிஸ்லாம் சைடிஸ்லாம் உண்டுண்ணே, சைடிஸ்லாம் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஃபீல் பண்ணாங்கண்ணே, ஏன்னே கொடுங்கண்ணே, சீக்கிரம் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கண்ணே. உங்களுக்குலாம் அதா என்ன பாவா அறிவு பாவா, பார்த்துக்கலாம். போட்டுக்கிட்டு சுற்றிட்டு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன் நண்பர்களே, பேசாமல் குழுக்கள் முறையில் ஒரு குழுக்கள் முறையில் ஒரு மூணு காமெண்ட்ஸ் வர வந்து அண்ணன் ஏறி குதிக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு. இன்றைக்கி நைட்டு கிளம்புறாப்புல நான் வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ட வாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பப்பாளியாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும், வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ட வாயினால் வந்து வேறு வழி இல்லை. குழுக்கள் முறையில் அண்ணன் தேர்ந்தெடுத்து இப்போ வந்து மூணு காமெண்ட்ஸ் வர வந்து ஏறி குதித்து வேறு வழியே இல்லாமல். ஆனால் உண்மையுமே என்ன வருத்தம்னு எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எப்படியா உங்களுக்கு தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னா ஜெகத்தினே அழித்துன்னு இருக்காரு பாரதியார். உங்களுக்கு உணவு இல்லை, மலேசியாவே சாக்கிறோம். ஓகேவா? ஒருத்தன் திவ்யா வீட்டுல இருந்து குதிச்சு ஓடுறாண்டி, ஒருத்தன் திவ்யா வீட்டுல இருந்து தினம் குடிச்சு ஓடுறாண்டி. அக்கா என்ன திவ்யாவை வச்சிருக்கானாடியோ? யாரோ திவ்யாவை வச்சிருக்காங்க. இந்த பவுல்ல போட்டு குழுக்கள் முறையில, அந்த பவுல்ல போட்டு குழுக்கள் முறையில அண்ணன் போய் பிச்சை எடுக்க போறாரு. இல்லனே பவுல் அதுக்கு தானே இல்லையா? இல்லடா, திடீர்னு எனக்கு பார்க்கும்போது நல்லா கழுவி வேற இருந்துச்சா, சரி பரவாயில்ல, பாத்திரம் இருந்து பிச்சை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு இல்லையா? சரி சொல்லு, எதுக்குன்னு சொல்லு அப்புறம். இந்த குழுக்கள் முறையில் வரக்கூடிய பெண் அதிர்ஷ்டசாலியான ஒரு பெண். அண்ணே வந்து தமிழா? பரவாயில்ல, தமிழ் மீடியம் பயங்கரமாக பேசுறீங்களே தமிழ். எப்போ உச்சரிப்புலாம் வாயில் அப்படியே வந்து தாண்டவம் ஆடுது. பெண் அதிர்ஷ்டசாலியான ஒரு பெண் மக்கரைகளை பருத்து அதிர்ஷ்டசாலியா? இல்லை எனக்கு வரும், நீ என்ன டவுட்டாக இருக்கிறியா? அதிர்ஷ்டசாலி எப்படி கரெக்டா? அதெல்லாம் பேசிப்போம்ல. யார் பெண் அதிர்ஷ்டசாலியான ஒரு பெண், அந்த பெண் வந்து நான் கல்யாணம் பண்ணப்போறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நாங்கள் நினைக்கிறது இருக்கட்டும். இல்லை மக்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பப்பாளி சாப்பிட்றதை பார்க்கணுமா? அதை பார்த்துட்டு மக்கள் அதை பற்றி நான் நினைக்கிறாங்கன்னு இப்போ சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. இல்லை நான் ஒரு ராசியான ஒரு பேர் எழுத போகிறேன். ஓகேவா? ராசியான பேர். அண்ணா 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 எனக்கு தெரியும் உங்கள் கூறு எனக்கு தெரியாதா? உங்கள் கூறு கூட இங்கே வந்து சேவ் ஆகி கிடக்கு. நீங்கள் முத முத யார் பேர் எழுதிங்கன்னு எனக்கு தெரியும், மக்களுக்குமே தெரியும். மாலை நேர மல்லிப்பு மல்லிப்பு கா. ரெண்டாவது அழகி எல்லாம் இல்லாம் அவளிவளுக்கு ஸ்டைலா ஃப்ரெண்ட்ஸ் அழகி எலையிலா வணக்கமுங்கோஷீலா. கரெக்டா? எப்படி வணக்கமுங்கோஷீலாவை தான் நீ எழுதுவ? உனக்கு என்ன அஞ்சு காசு பத்து காசு தான் என்ன? ஓ லெவலுக்கு அப்புறம் என்ன 20 ரூபாய் 30 ரூபாயா கிடைக்கும்? அஞ்சு பத்து அதை தாண்டக்கூடாது சரிங்களா? நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல? போடக்கூடிய இந்த பேர் மன கஷ்டப்பட்டு தான் போடுறேன், வேற வழியே இல்ல. பொண்ணே கிடைக்க மாட்டேது நண்பர்களே, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மூணாவது அதுவும் எனக்கு தெரியும் பாஸ். என்னங்க பாஸ் நமக்கு தெரியாதா? ஆர்ஜேரியோட ஆல் டீடைல் ஐனோ. சரி விடுங்க, உங்கள் மன கஷ்டத்தில் இருக்க அந்த பெண்மணி யாருன்னு வந்து எங்கள் மக்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பாருங்க. புரியுதுங்களா? பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, அதனால் மூணாவதாக அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து
அப்படி இப்படி இருந்தாலும் அண்ணனோட அழகுக்கு வந்து இணையான ஒரு ஆளை தான் வந்து தேர்வு செஞ்சுருக்காது. எனக்கு தெரிஞ்ச இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யார் அண்ணனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மூணாவது வந்து வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகள் மூணாவதாக இருக்க ஆளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோமங்கள் அதிகமாக இருக்கனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். இந்த திருமணத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக நான் வந்து ஒருத்தரை கூப்பிட போகிறேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு தானே, தெரியும் தெரியும். யாரை நீ சொல்லுவ? ஒன்று மீட் மியூசியம் மிதுனு ஒன்றுவ, இல்லை இன்னொரு ஆள் யார், அகமது மீரன், ரெண்டில் யாராவது ஒரு ஆளை சொல்லுவ, அதானே? யாரும் தெரியுமா? அகமது மீரான் தான் சீஃப் கெஸ்ட். நான் செவனேந்த ஆளாக போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காச்சு போனேன். இந்த குழுக்கள் முறையில், இந்த குழுக்கள் முறையில் நாளைக்கு கரெக்டாக 11 மணிக்கு காண தவறாதீர்கள். ஆமாம், கேரளா லாட்ரி, அதனால் அவர் வந்து குழுக்கிறாரு நாளைக்கு. 11 மணிக்கு எல்லோரும் போய் அப்படியே ஆர்வமாக போயிட்டு, என்ன நம்பராக இருக்கும், எத்தனாவது ஆளாக இருக்கும், 3 பேத்தில் யாராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அப்படியே ஆர்வமாக பார்ப்போம். ஏஐயோ 5 காசு 10 காசு 15 காசு, மூணில் மூணையுமே கூட்டினாலே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 காசு தான் வருது. 25 காசு தான், சாரி கணக்கில் கொஞ்சம் வீக்கு. 5 காசு 10 காசு 15 காசு 30 காசு தான் வருது. அதுக்கு மீறி வந்து ஏதோ 1 ரூபா எட்டனா எங்கேயாவது கிடக்கலாம். மொத்தத்துக்கு 30 பைசா தான், மூணையுமே சேர்த்தாலும் 30 பைசா தான். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் ஆசையும் பட மாட்டீங்க, ஆசையும் படக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் பயங்கரமாக தெரியும். ஏன்னு நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம். அது இல்லை, அந்த மூணாவதாக ஒரு ஆள் இன்னும் எப்படி அழகாக இருந்தாங்கள்ல, ஸோ மேக்ஸிமம் அவங்கள தான் முடிப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனே கல்யாணம் எப்படின்னு கடல் இல்லையா? இல்லை இல்லை, நார்மலாக வந்து மனுஷங்களுக்குன்னா நீங்கள் நிலத்தில் வைக்கலாம், இல்லை உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கடலில் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே தாலி கட்டுறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை பண்ணால் வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து அதை பார்த்து ஆர்வமாக வந்து ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த ஆரோக்கியமான ட்ரோல் பண்ணுவாங்கள, அந்த ஆரோக்கியமான ட்ரோலுக்கு வந்து நீங்கள் உதவுனீங்கன்னா நாங்கள் வந்து ஆரோக்கியமாக ட்ரோல் பண்ணி எல்லாருமே ஆரோக்கியமாக சிரிச்சுக்கிட்டே எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்போம். ஓகே, இந்த வீடியோ பற்றி கருத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லா இவ்வளோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.